கிதியோன் கையில ஒரு AK-47 இல்ல, ஒரு பட்டை இல்ல, ஒரு கத்தி இல்ல, வேற யுத்தம் பண்ணக்கூடிய ஒண்ணுமே இல்ல. அந்த கிதியோன் என்ன பண்ணா, 300 பேர்த்து கையிலயும் ஒரு பானை தான் கொடுத்த. நீங்கள் ஒரு பானை, நீங்கள் ஒரு மண்பாண்டம். ஆண்டவர் வில்லினால் அல்ல, அம்பினால் அல்ல, AK-47 அல்ல, ஒரு மண்பாண்டமாகி உன்னை கொண்டு கத்தர் யுத்தத்தில் வெற்றி தரும்படியாய் விரும்புகிறார். எவ்வளோ பெரிய சத்துருவாயிருந்தாலும், எத்தனை வருஷம் அவனோட போராடினாலும், மண்பாண்டமாகி உன்னை கத்தர் அந்த சத்துருவை ஜெயிக்க தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மண்பாண்டம் எப்படி உருவாகிறது? எரேமியா 18 சொல்கிறது, குயவன் மண்ணை எடுத்து அவன் தனக்கு பிரியமானபடி ஏற்ற ஒரு மண்பாண்டமாக உருவாக்குறான். நீங்கள் குயவன் கையில் இருக்கிற களிமண், உங்களை கத்தர் அவருடைய மகிமைக்கு ஏற்ற ஒரு பாண்டமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீ அவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்காத, நீ அவர் உன்னை வணையும்படியாய் ஒப்புக்கொடு. கத்தருக்கு மகிமை உண்டாவதாக.